வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாகிட்டு ஒரு மினி பாதுஷா செய்ய போகிறோம். அதாவது மூணு பொருளை வச்சு சிம்பிளாக செய்ய போகிறோம். ஏன்னா தீபாவளி நேரத்தில் எல்லாருமே வீட்டை க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலைகளை வச்சுருப்போம். அதில் ஸ்வீட் செய்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே ஸ்வீட்டை எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் வந்து 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்குறேன். அது கூட 750 கிராம் நான் நெய் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு டேஸ்ட்டுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம். இது வந்து இந்த மாவில் இந்த நெய் வந்து நல்லா கலந்துக்கணும். எப்படி அந்த நெய் வந்து மாவோட நல்லா கலந்துருக்கணும். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சோடா உப்பு அதிகமானாலும் வெடிச்சிரும். இதில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் அதை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு 100 ml தண்ணி போதும். நீங்கள் அதை வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு இதுக்கு பிசைஞ்சிக்கணும். நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்படி இப்படி இருக்கணும். இதை வந்து நம்ம இனி ஒரு 20 நிமிஷம் நம்ம இப்படி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 20 நிமிஷம் தான் வைக்கணும். இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து பிசு பிசுப்பு தன்மை தான் இருக்கணும், பாகுலாம் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். ஏன்னா அது அப்புறம் உறையாது, அதுக்காக தான். எலுமிச்சம்பழம் விடலாம், ஆனால் அது வந்து டேஸ்ட் மாறிடும், அதுக்காக தான்.
இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி இது இருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே இப்போ எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கலாம். இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இது வந்து எண்ணெயில் போட்ட உடனே அப்படி மிதக்கணும். இது வந்து அடியில் போச்சுன்னா நம்மளுக்கு மாவு வந்து வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் சோடாப்பு சேர்க்கணும். வெடிச்சிச்சின்னா நெய் அதிகமாயிட்டுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் மாவு சேர்த்து திருப்பி பசஞ்சிக்கணும். இதுதான் இதில் உள்ள டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மினி பாதுஷா வந்து நல்லா அழகாக வந்துடும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. வேக வைக்கணும். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. அப்படி ஓனா திருப்பி போட்டு எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வைக்கணும். அந்த பக்கமும் இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா உள்ள வேகும், அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். அப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊறணும். நான் பரட்டி விட்டுக்கலாம். நம்ம பாதுஷா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வீட்டில் ஓனாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ பிச்சு காட்டுறேன். சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கேன். டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் இந்த சாப்பிட கொடுக்க, அவளுக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான் பாருங்க. ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரியுது டேஸ்ட்டாக இருக்குன்னு அவளும் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you. Bye.
பாய் சொல்றா பாருங்க எங்க பாப்பா. ஹாப்பி தீபாவளி.